நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி தானே போட்டு வந்தீங்க, இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்கா கிடைக்கும்டா, வருவோம். என்ன கோயம்புத்தூர் ஐயா, அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்களே, விஷயத்தை தூக்கி வையறீங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு, பிடிக்கும். மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாடா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்து போட வேண்டியதுதான். கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். அதோட ரொக்கமா ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம். ஐயா, ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதை பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ இல்லைன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராது இல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விளையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்பிராயம் பண்றீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் என்ன அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளா கெட்டவளான்னு அவங்க கேட்டாங்க, நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம மக்கள் எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாம்ப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்லுங்க, இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்கா அவட குழந்தை உள்ளத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க. அப்படி என் மனசுக்கு தோணுது, இந்த சம்பந்தம் வேண்டாப்பா. தயவு செய்து அவங்க போக சொல்லு. உட்காருங்க அப்பா, வருவாரு. அம்மா, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ, ஏமா, இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரே வீட்டுல இருக்கலாமே. நீங்க அது சரி, என்னப்பா பேச நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுது அதை செய்யுமா, போ, நீயே போய் சொல்லிட்டு. அவங்களுக்கு நல்லா இருக்கா? என்னங்க விட்டு கிளம்பும் போதே இரவுல வெகு நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பணுங்கிற முடிவுலதான் போறேன். ஏன் அப்படி? இது புரியல உனக்கு? நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்யறோம்.
நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புங்க அது? நான் செய்துகிட்ட கல்யாணம் தான் லதா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருக்கு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் பெரிய மனசு இல்ல. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்தை மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவரு ரகு அண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ரகு அண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடுங்க. நீ மட்டும் இல்லதா, அவன் கூட ரெண்டு ஒரு நாள் பழகிற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமையாயிடுவாங்க. எங்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு சீக்கிரமா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. லதா, 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 செய்து வச்சிருவோம் லதா. உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சிரு. பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி, இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால் இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, என்ன பதே, என்ன உடம்புல நெருப்பா கொதிக்குது? எப்பப்பா வந்தனே? அப்ப வந்தா ஏன் எங்களை எழுப்ப கூடாது? உடம்பு வலிச்சுது, என்ன செய்ய போகுதுன்னு படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தி ஆகாது உனக்கு? 12 மணி வரைக்கும் விஷ பண்ணில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விளைச்சு போன சோத்த சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜுரம் வராது? இந்த பாரு ரகு, நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறத நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள நீ நடக்கிற முறையை பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணிக்கிட்டோன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? சரிப்பா, நீ படு பேசுறா, படுத்துக்க. லதா, உடம்பெல்லாம் கொதிக்கிறப்பா, போய் டாக்டர் கிட்ட சும்மா இடத்துல யாரா வர போறாய்? சும்மா படுங்க, நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அப்பாவை விட அன்பு காட்ட உன் புருஷனும், என் தாயை விட என்ன பாதுகாக்க நீயும் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏம்மா அவங்கள நினைக்கிறேன்? இந்த உலகத்துல உன் புருஷன் மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார், என்னடா லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு, போயிட்டு வாங்க. போன தான் வரும்போது 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜர் வந்து ஆடிட்டர் வராது, கூட வந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால
கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா. நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ பியூன் இருக்கும்டா. என்னடா அக்கிரமம்? ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் துடுக்குத்தானா? சினிமா என்னடா சினிமா? பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி கடைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல இருக்கும். எனக்கு என்னவப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்க நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, மூணு பேரும் ஒரே வீட்டுலதானே இருக்காங்க, தெரியாமலயா இருக்கா? என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லாதான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறா? எனக்கு ஒண்ணு தெரியலீங்க, பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தலைவலிக்குது, வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். தலைவலியா? என்ன தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசுமல்லே சார். சரி வா போய் சாப்பிடலாம், எனக்கு பசியில, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு உனக்கு எப்ப பசிக்கும் பசிக்கான சாப்பா தெரியா? பயந்துரு சொன்ன கலப்ப சின்ன விஷயத்துலாம் போட்டு அழைச்சிட்டு பெரிய ஒரு மாதிரி பா. உக்கார் உக்கார் போய் சாம்பார் போடு. ஏப்பா ஏன் அப்படி கிளறிட்டே இருக்க? சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்ன. அப்புறம் பசிக்கலையா? ஏன்ப்பா என்ன வேதனைப்படுத்துறேன்? என்னதான் நடந்துச்சு? வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க, அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா. உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா. அது உன் காதல விழுந்துருச்சு. ஆமா. இந்த மாதிரி விஷயம் இப்பத்தான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பத்தானே உனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன் என்ன? இப்போ இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லும் இல்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு. அதை மாதிரி நினைச்சு விடப்பா, சாப்பிட்டு சாப்பிடுமா. இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன செய்ய சொல்றேன், ஒவ்வொருத்தன் வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. பிறகு என்ன, அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது, எப்படி நடக்கிறது சொல்லு. கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா என்ன? கேட்கறதுக்கு உடம்புல பல இடத்துல அதி இதெல்லாம் மறந்துகிட்டே போறா தாராவட்டத்துல.
என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா அதை மறந்துட்டு வாங்க சாப்பிட. இல்லம்மா, நான் சொல்றது என்னன்னா, இது நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? ஐயோ, என்ன நீ அழுக, நீ அழுக இல்லையா? நான் வா சாப்பிடறேன். நான் எனக்கு பத்தி தாங்க முடியலையே. ஒரு சாப்பாடு சொன்னோம், யாரும் அழுக வேண்டாம். நமக்கு என்ன இப்ப யாரு சொன்னா நாம ஏன்டா கவலை பண்றோம்? ஏன்ப்பா மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்? அத நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்? மடப்ப எனக்கு சொல்லிட்டு போறான்னு நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும்? இல்லம்மா. என்ன சார் வேணும்? ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி, சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா, எனக்கு சப்பாத்தி வேணா, சிங்கிள் சாயை மட்டும் கொண்டு வா. அட ஏன்ப்பா வேணாங்கிற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா, கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற? நீதான் உனக்கு வாங்கி கொடாண்டா. எப்பா சில்ற விஷயத்துல சிநேகிதர்கள் தேவையில்லை. அத சொல்லு, சில்ற இருந்தா தான்டா சிநேகிதன். எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு. ஆமா, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? அம்மாவ கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோடதான். அதுவா? அதான் நேத்து பார்த்தமே சினிமா கொண்டாவில, நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோடு ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். மாலை போட்டு படவா. யாரு பத்து பத்து உனக்கு தெரியாம எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா? என் காதலையும் விழுந்திருக்குப்பா. எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்களா? ஆமாப்பா ரகு, பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் அதை இந்த உலகம் கள்ளுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா, போய் சாப்பிடு. சீக்கிரமா போறது என்ன? நல்லது ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? எல்லாம் நல்லது காலப்பா. குடிங்க. அப்படி உங்க அண்ணன் கத்துறா? என்னமோ தெரியலீங்க. அண்ணன் பெட்டியில துணிமணியில வச்சிட்டு இருக்காரு. ஏன்னான்னு கேட்டு அதுக்குதான் இப்படி சத்தம் போடுறாரு. போயிட்டு வர்ற ரவி. எங்க போயிட்டு எல்லாம் சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கல, அதுக்காதான் வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னுதான். நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினம் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடச்சுட்டா இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். நில்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்க முடியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்ட எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? சினிமா கொட்டையில பேசுறாருன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. மனுஷனா நீ? ஒரு பிஏ படிச்சவன் எவனோ ஒருத்தன் உடனே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான். முட்டாள் படையா? அவருக்கு பேசுறதுல நீ இருந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசிட்டாருங்க? எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்ததே இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாரு. அவனுக்கு சொல்றத கேட்கும் போது
யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா லகு, உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல. உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம்தான், ஆனா உண்மை வேற, உலகம் வேற. இது வேற, நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும். நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒரு கப்பு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்க. ஏன் ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தில நினைஞ்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலக என்னைக்குமே அசைக்க முடியாது. ஆணு பெண் இருக்காங்கல்ல, ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும். அதுக்காக தான் உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சி விட்டுட்டு எப்படி என்ன போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே? பொய் சொல்றா, பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்துலயா எனக்கு தைரியம் சொன்னான். அவன் இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் போறேன்னு சொல்றான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன், மறுபடியும் சொல்ல பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லலைன்னு சொல்றான், போகலைன்னு சொல்றான். குழந்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுவேன், சொல்லலைன்னு சொல்றான். நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், போகலைன்னு சொல்றான். போகலன்னு சொல்லுங்க சொல்லித்தானா தீர்வேன். போக மாட்டேன்டா என் உயிரே, நான் போக மாட்டேன். கடவுளே வந்து என் மேல கலங்க கற்பித்தாலும் உன்னை தங்கச்சியை விட்டு நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன்டா, நான் போக மாட்டேன்டா, இல்ல போக மாட்டேன்டா.